ஒன் இந்தியா ஹவுசர் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு எழுத்து மந்திர சொல் இருக்கு. இந்த மந்திர சொல் வந்து ஒரு சிலர் வந்து இல்லை அது வேணாம் அது சொல்கிறதுனால தான் நடக்க மாட்டேங்குது எதுவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து அதுக்காக தாண்டா நாங்கள் லாயல் ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து வேறு யாருமே கிடையாது, அந்த மந்திர சொல்லும் வந்து வேறு யாருமே கிடையாது. ஈசாலா கப் நம்தே அப்படின்ற ஒரு நாலு எழுத்து மந்திர சொல் இந்த சொல்ல கொண்டது தான் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் எல்லாமே வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, நம்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் 1000 இருந்தாலும் இந்த டீமுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லாயல் ஃபேன் பேஸு வேறு எந்த டீமுக்குமே இல்லை. அதை அடித்து சொல்லலாம், தப்பு இல்லை, உண்மையே தான். அதான் என்ன தான் வந்து ஒரு 16 வருஷம் ட்ராஃபி அடிக்கலை அப்படின்னாலும் இவ்வளோ பெரிய லாயல் ஃபேன் பேஸ் வந்து எந்த டீமுக்குமே இருந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதுதான் உண்மை, நீங்கள் நம்பலனாலும் அதான் நஜம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் முக்கியமாக நம்ம பேட்டிங் லைனப்புக்கு வந்துடலாமா? ஸோ இந்த வீடியோவே அதுக்காக தான். ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாறு மர தக்காளி சோறாக தாங்க இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா டாப் ஆர்டர் உங்களுக்கு கேஜிஎஃப் இருக்கிறாங்க. கேஜிஎஃப் இருக்கிற இடத்துல வந்து ஜி மட்டும் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து மேலே வந்து ரஜத் பட்டிதார் வந்தார் அப்படின்னா அதுவும் வேற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஃப் டு பிளஸ் சி ஓப்பனர்ஸ் அண்டு நம்ம யார் விராட் கோலி. ஸோ ரெண்டு பேருமே ஃபேஃப் அண்ட் கோலி இவங்க ரெண்டு பேருமே பொறுத்த வரைக்கும் கோலி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆதி காலத்துலேருந்து பெங்களூரு டீமும் ஒரு தனி தூணாக ரெண்டு கூட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, கேப்டன்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 இறங்கினார். அந்த 2020 வந்து அவருக்கு மிகப்பெரிய வந்து சூப்பர் சீசன் அமையலை. ஏன்னா 2011 அப்புறம் அவரோட குறைந்தபட்ச ஒரு சீசனோட ஸ்கோர் வந்து 370 சம்திங் வரும், அந்த ஸ்கோர் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 2011 கோலி இப்போ வரைக்குமே ஒரு கன்சிஸ்டண்டான ரன் பர்ஃபார்மன்ஸாக ஐபிஎல்லையும் சரி நம்ம ஆர்சிபிக்கும் சரி சூப்பராக இருந்து வந்துகிட்டு இருக்காரு. முக்கியமாக எல்லா சீசன்லையுமே 2011 அப்புறம் 300 ரன்கள் மேலே அழிச்சிருக்காரு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் கோலியை பற்றி டவுட்டே வேணாம், ஃபார்ம் இஸ் டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். நம்ம கோலி தலைவனு கண்டிப்பாக சூட் ஆகும். தலைவனை பற்றி அவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, தலைவன் பர்ஃபார்மன்ஸில் பின்னிடுவார். அதுக்கடுத்து சிஎஸ்கேவோட எல்ஐ சாமியா 2018 எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் ஆடி ஃபைனலுக்கு கொண்டு போன ஃபாஃப் டூ பிளஸ்ஸியை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். எதுக்குப்பா இவ்வளோ ஹைப்புன்னு கேட்டிங்கன்னா, முந்தின சீசன் வரைக்கும் 2018 முன்னாடி வரைக்கும் ஃபாஃப் டூ பிளஸ்ஸி அப்படின்னா சும்மா வருவார், ஒரு 4-5 மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க காம்பினேஷன் பார்க்குறதுக்கு, அப்புறம் உட்கார வச்சுறாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஃபாஃப் டூ பிளஸ்ஸிக்கு. 2018 அந்த மேட்ச்சுங்க, ஐயோயோ, அதை குவாலிஃபையராக ஏதோ ஒரு மேட்ச் வரும் எஸ்ஆர்எச் கூட. அந்த மேட்ச்சில் கடைசி புவனேஸ்வர் குமார் பால ஸ்டெயிட்டில் லாங் ஆனில் ஒரு சிக்ஸ் அடிச்சு ரெண்டு கையும் தூக்கி இப்படி மேலே காம்பார் பாருங்க, எல்லை சாமி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மாசான ஒரு கூஸ்பம் சீன்ஸ் அந்ததெல்லாம். முக்கியமாக அந்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் 4 தடவையுமே பீட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படியே டேஜாவுவா நம்ம மும்பை வந்து 2019 சிஎஸ்கே 4 தடவை பிறந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஓரம் கட்டியிருந்தாலும் 2018 அப்புறம் ஃபாஃப் டூ பிளஸ் சி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கன்சிஸ்டண்டாக கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு. முக்கியமாக வந்து 2020 அப்புறம் நினைக்கிறேன் அவரோட ஸ்கோர்ஸ் 2021 அவரோட ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 500 தான் இருக்குது. முக்கியமாக ஆர்சிபிக்குமே வந்து ஆரஞ்ச் கேப், அந்த லீடிங் ஆரஞ்ச் கேப் ஹோல்டரில் வந்து ரன்ஸை குவிச்சிருந்தார் 600 ப்ளஸ் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் சீசனுமே 500 ப்ளஸ் சம்திங் ஏதோ அடிச்சிருந்தாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 2018 2021 அவரோட ருத்ரதாண்டவம் வேற லெவலில். அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வேற லெவலில் ப்ரைம் ஃபார்மில் இருக்காரு அப்படின்னா சொல்லணும். ரீசன்ட் டேஸும் சரி இல்லை 2021 சரி எல்லா வருஷமுமே 500 ரன்களை கூச்சி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ டாப் ஆர்டரில் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் இந்த காம்போ மாற வேண்டியதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100%. நீங்கள் கண்ணை முடிட்டு தூக்கத்தில் இருந்துச்சா கூட 1.5 கண்ணிலேருந்து கூட சொல்லலாம் யாருப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஃப் டூ பிளஸ் என் விராட் கோலி அப்படின்னு கண்ணை முடிட்டே சொல்லலாம். இந்த ரெண்டு தூணை தவிர்த்து அடுத்த ஒரு தூண் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியன் பிளேயர், கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள். ஸோ இவர் வந்து 2023 அந்த உலகக்கோப்பையில் ஆடின டபுள் செஞ்சுரிய ஆட்டத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் கிட்டத்தட்ட வந்து மேக்ஸ்வெல் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பாஸ்ட் இயர்ஸ்லையுமே சேர்த்து பெங்களூருக்காக ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருக்கிறாரு. முக்கியமாக சொல்லி வச்சு எடுத்தாங்க பெங்களூருக்கு மேக்ஸ்வெல் தேவை அப்படின்னு பிக் பண்ணாங்க ஐபிஎல் ஆக்ஷனில் 2023 களைகட்டினாப்ல மனுஷன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவர் பவர் பிளேவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் டெத் ஓவரிலும் ஒரு ஓவர் கொடுக்கலாம், யா தப்பு கிடையாது. முக்கியமாக வந்து மேக்ஸ்வெல் கொஞ்சம் இந்த இயரில் கொஞ்சம் குவிக்கிஷாக இருப்பார். பட் அவருக்கு வந்து பெரிய லெவலில் டேர்னர் ஆஃப் த பால் கிடையாது. பட் ஓகே, இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, முக்கியமான இடத்துல பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு. ஃபேஃப் அவரோட வந்து எப்படி யூஸ் பண்ணுற போகிறதா இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஓப்பனர்ஸ் இவர் வந்து 1 டவுனா இல்லை 2 டவுனா, ஒரு சில மேட்சஸில் வந்து நம்ம மேக்ஸ்வெல் 1 டவுனில் பார்த்துருக்கோம், ஒரு சில மேட்சஸில் 2 டவுனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் மேக்ஸ்வெலுக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே இவர் வந்து வழக்கம் போல கலக்கட்டிட்டு வரதான் சொல்லணும். ஓகே, கேஜிஎஃப் காம்பினேஷனை தவிர்த்து உங்களுக்கு இந்த தடவை ஆட் ஆகிருக்கிறது கேமரான் கிரீன். 2023 மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு ஆரஞ்ச் கேப்பில் வந்து ஒரு 10th இடமோ 11th இடமோ இருந்தார். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்டாட்ஸ்னால்
அவர் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காருங்க. 2023 ஐபிஎல் ஆரம்பத்தில் வந்து அவர் உழப்பினார், எஸ் 100% ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனார். ஒரு 37-50 கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் திணறினார், 50 வந்து ஒரு நல்ல ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் திணறினார். பட் ஒரு இன்னிங்ஸ் அடிச்சாருங்க, ஐ திங்க் 70 or 60 அடிப்பார். அதுக்கடுத்து அவரோட பீஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம், அதுக்கடுத்த 2வது மேட்சை 100 அடித்தார். ஓகே, இதெல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த தடவை ஆர்சிபியோட ஹெட் கோச் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஸ்டார்டிங் 11ல் டாப் 5ல் கேமரான் க்ரீன் இருப்பார். கேமரான் க்ரீனோட தான் நாங்கள் பிளேயிங் 11லேயே போவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கேஜிஎஃப் உங்களுக்கு டாப் 3ல வந்துடும். கேமரான் க்ரீன் 4, தினேஷ் கார்த்திக் 5. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பட் இவங்கெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு இன்னொரு பிளேயர் இருக்கிறாங்க டாப் 4ல வந்து. இன்னொரு ஆள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து தினேஷ் கார்த்திக் அப்புறம் கூட இவரை அனுப்பலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரப் சௌஹான் தான். இவர் வந்து டொமஸ்டிக்கில் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதாவது அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் 10 பாலுக்கு மேலே பிடிச்சி ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் வச்சிருக்காரு. முக்கியமாக வந்து 338 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காருங்க. அந்த ஒரு மேட்சஸில் வந்து 18 பந்துக்கு 61 ரன்கள் நாட் அவுட் இருந்தாரு. அதுதான் வந்து சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியிலேயே கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் உள்ள ஒரு பிளேயரோட ரெக்கார்டு. அதை அவர் வச்சிருக்காரு. அதை நம்ம ஆர்சிபி அந்த டீம் பிளேயர் பிக் பண்ணி வச்சிருக்காங்க. இவரையும் யூஸ் பண்ணாங்கன்னா வேற லெவலாக இருக்கும் ஒட்டுமொத்த லெவனுமே. அப்போ ரஜத் பட்டிதாரோட நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஒருவேளை இந்த டாப் ஃபைவ்ல ஏதோ ஒரு சொதப்பலோ இல்லை ஏதோ ஒரு உழப்பலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கு 2 பிளேயர் இருக்காங்க ரொட்டேட் பண்ணுறதுக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்ட ரஜத் பட்டிதார். முக்கியமாக இவர் வந்து லாஸ்ட் சீசனாக அதுக்கு முந்தின சீசனாக நினைக்கிறேன் ஒரு சூப்பரான செஞ்சுரி எடுப்பார். ஸோ அந்த செஞ்சுரியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸாக பெரிய லெவலில் அவர் ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஒரு பிளேயர்கிட்டையுமே வந்து சூப்பரான ஒரு பவர் இருக்குது. முக்கியமாக இம்பாக்ட் ஒரு கேமோட இம்பாக்டை தசை திருப்புற லெவலுக்கு அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் நம்பி லெவனில் போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து அனுஜ் ராவத். இவர் வந்து அவ்வளோவா வாய்ப்பு கிடைக்காம சும்மா ஒரு சீசன் அந்த ஒரு சீசன் விளையாண்டானா ஒரு 4 மேட்ச் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலேயுமே ஒரு டீசெண்டான ஒரு 30 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக 6-சீட்டர் பிளேயர். கஷ்டமான டயத்தில் வந்து ஒரு ரன்ஸ் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கும் இல்லை சிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஜாலியாக அடிச்சு கொடுக்க பிளேயர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிம்பால் லாம்ரோர் இருக்கிறாரு. லாம்ரோர் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், மேபி ஐ எம் நாட் ராங். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-சீட்டர் தான். ஆக்சுவலாக அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். பட் பார்ப்போம், தினேஷ் கார்த்தி வந்து 2022 ஐபிஎலுக்கும் 2023 ஐபிஎலுக்குமே வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2022 ஐபிஎல்ல வந்து 180+ ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. 180 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறப்போ 2023 அதே மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அதான் இல்லை, 133 ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே 50% டவுன் ஆயிடுச்சு. ஸ்கோருமே வந்து அவர் பெரிய லெவலில் பண்ணல. ஒரு சில மேட்சஸ் வந்து ஹார்டாக ஓங்கி அடிக்க போய் நிறையா மேட்சஸ் அவுட் ஆனார். ஸோ ஓகே, என்னதான் வந்து ஒரு சில சீசன் நல்லாயிருக்கும் ஒரு சீசன் டவுன்ஃபால் ஆக தானே செய்யும், அது வந்து கிரிக்கெட். அது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ உங்களுக்கு பேக்கப்பாக வந்து 3 பிளேயர் இருக்கிறாங்க. அந்த 3 பிளேயரையுமே வந்து நீங்கள் எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. கேஜிஎஃப் காம்போவை தவிர்த்து உங்களுக்கு கேமரான் க்ரீன் ஸ்பெஷல் எடிஷன் ஸ்பெஷல் அடிஷனும் கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து உள்ளே ஆட் ஆகிறாரு. இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் இருக்கிறாரு, உங்களுக்கு மகிம்பால் ராம்ரோவர் இருக்கிறாரு, அண்ட் முக்கியமாக வந்து அனுஜ் ராவத். ஸோ இவங்க 3 பேரையுமே வந்து பிளேயிங் லெவனை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல மேக்ஸிமம் சூஸ் பண்ணி பிளேயிங் லெவனில் கொண்டு வந்து அவங்க இம்பாக்ட் தர முடிஞ்சா அது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அண்டு முக்கியமாக வந்து சப்போஸ் அனுஜ் ராவத்தோ இல்லை வந்து நம்ம ரஜத் பட்டிதாரோ உங்களுக்கு பிளேயிங் லெவலில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் 4, கேமரான் க்ரீன் 5, டினேஷ் கார்த்தி 6 இப்படின்னு ஆடினாங்கன்னா தரமான லைனப்பாக இருக்கும். விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அடிச்சாடக்கூடிய ரஜத் பட்டிதார் இருப்பார். 2 டவுனில் வந்து நம்ம மேக்ஸ்வெல் இருப்பார். 3 டவுனில் கேமரான் க்ரீன், 5 டவுனில் வந்து நம்ம டிகே இருப்பார். ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைனப் பூஸ்ட்டாக இருக்கும். அதிலே வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் வந்துடுது, 2 ஃபாரின் பிளேயர்ஸும் வந்துடுறாங்க. அண்ட் இங்கிட்டு வந்து அடுத்து ரீஸ்டாப்லேயே அவருமே இருப்பார். ஸோ அது பவுலிங் யூனிட் அது தனியாக இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து இந்த டாப் 6ன்றது ஒரு சூப்பரான யூனிட்டாக இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து இந்த டாப் 6 ஒரு சூப்பராக ஷைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீசன் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கண்டிப்பாக ஆர்சிபி குவாலிஃபை ஆகி ஃபைனல் போகிற லெவலுக்கு அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு யூனிட்டி இருக்குது அப்படின்னா அடித்து சொல்லணும். அதை வந்து அவங்க எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. நிறையா சொல்லலாம், என்ன தான் அந்த இவரப்பு யூனிட் இருந்தாலும் பவுலிங் இருக்குது இல்லை பவுலிங்கில் இருந்தாலும் பேட்டிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லலாம். பட் ஆன் த டே என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். தட்ஸ் அ கிரிக்கெட், அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆல் த ஸ்டாட்ஸ், டாப் 6 உங்கள் கையில் இருக்குதுங்க.
இதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் கதையே. பார்த்துக்கலாம் ஆர்சிபி இந்த தடவை வந்து குவாலிஃபை ஆவாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கேஜிஎஃப் காம்போ வழக்கம் போல் வந்து அந்த ஒட்டுமொத்த ஆர்சிபியுமே அப்படியே மூணு கையால் தூக்கிட்டு போகாதா அப்படின்றத பொறுத்துந்தான் பார்க்கணும். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் முக்கியமாக அதுக்கு வந்து நீங்கள் ஹவுஸ் ஆட்டை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.